என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன். இது உங்கள் ஐ வாலையொலி. பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அத ஊரே அடிக்க பார்க்குதே. அது என்ன சண்டை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஓ மன்னிக்கணும், இப்பவும் அவர் வந்து அமைச்சர் தானா, அதாவது எந்த துறையும் இல்லை அப்படின்னாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுடைய ஆட்சியில் அமைச்சராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு சிறப்பு அரசாணையை வெளியிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை, காலங்காலமாக இந்த கட்சிக்காக, இந்த திமுகவிற்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போன எத்தனையோ உயிர் தொண்டர்கள், கலைஞரின் உடன்பிறப்புகள், ஐயா ஸ்டாலின் தான் சொல்லுவார், கலைஞரின் உடன்பிறப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் 2018 கட்சிக்கு வந்த செந்தில் பாலாஜிக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த துறையும் இல்லைன்னாலும் அவர் எங்கள் ஆட்சியில் அமைச்சராக தாங்க இருப்பாருன்னு அதுக்குன்னு மெனக்கெட்டு ஒரு அரசாணையை வெளியிடணும், ஒன்றும் புரியல. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல அந்த சண்டை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றி இப்போ என்ன புதிய தகவல்கள் வந்திருக்கு, புது அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நாம பார்த்துடலாம். சரியா, போறார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அவர் போறார், போயிட்டு வந்து காயம் போடுங்க சொல்றாரு. இந்த ரெண்டு பேரும் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அந்த திரையில இருக்கிற ஒவ்வொரு இதையும் காலையில இருந்து நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காரு, பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியும். கிளீன கீன வாட்ச் பண்ணீங்கன்னா பேண்ட்ல யூரின் கரை தெரியும். கீழே விழுந்து அடிபட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, மன்னிக்கணும், எதையோ சொல்ல வந்து எதுவோ வந்துருச்சு, சம் எடிட்டிங் ப்ராப்ளம். என்ன விஷயம் அப்படின்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அவர் இப்போ இருக்கிற காவேரி மருத்துவமனையிலேயே 8 நீதிமன்ற காவலில் வச்சு, அதாவது வர June 23 வரைக்கும் காவேரி மருத்துவமனையில் நீதிமன்ற காவலில் வச்சு இடி அமலாக்கத்துறை அவர்கிட்ட விசாரணை நடத்திக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன எதிர்வாதம் வைக்கப்பட்டது அப்படின்னா, ஏங்க இன்னும் 2 அவருக்கு ஆப்ரேஷன் இருக்குங்க, ஆப்ரேஷனை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீங்க எப்படி விசாரணை நடத்த முடியும் அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு தான் மருத்துவமனையிலேயே வச்சு விசாரிக்க சொல்லியிருக்கிறோம், அப்படி ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ இந்த தகவல்களையெல்லாம் கேட்டு திமுக தலைமை, அதாங்க நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறதா காத்து வாக்கில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்னடா இது, எப்படியாவது ஜாமீனில் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியல. சரி, விசாரணையை தள்ளி போட்டுடலாம், ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்கலையே அப்படின்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதா ஒரு சில அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து நம்ப தகுந்த தகவல்கள் வந்திருக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? செந்தில் பாலாஜி வாயை திறந்தாரு அப்படின்னா திமுகவில் பல முக்கிய புள்ளிகள் மாட்டுவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வரோட குடும்பத்திலேயே சில பேர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறிப்பாக முதல்வரோட மருமகன் சபரீசனுக்கு தான் அடுத்த ரெய்டு அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் செந்தில் பாலாஜியை பற்றி இப்போதைக்கு புதுசாக வந்த தகவல்கள். அடுத்து அந்த சண்டை என்ன அப்படின்னு பார்ப்போம். நாட்டில் நம்ம யூடியூபர்களுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி நம்ம முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் மாற்றி மாற்றி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வீடியோ போட்டு ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்களேன். தமிழ்நாட்டில் அடிமை பழனிசாமி தலைமையில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. பாதம் தாங்கி பழனிசாமி யோகிய சீகாமணி தான் இந்த பம்மாத்து பழனிசாமி. அவருக்கு ஊழலை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. ஏன்னா ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்வாங்க.
இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இப்படி முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் மாறி மாறி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ரொம்ப பெருமையா பேசி வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல நம்ம ஆடு சி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவர் பங்குக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. தொட்டுப்பார், சீண்டிப்பார், இதை போன்ற வார்த்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளிலே பலமுறை நாம் கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட பேச்சாளர்களுக்கு இது கைவந்த கலை. ஆனால் இதே வார்த்தையை நேற்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது என்னவென்று சொல்வது, 8.5 கோடி மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை போன்ற தரம் தாழ்ந்த வார்த்தைகளை ஒரு முதலமைச்சராக மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றீர்கள். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். நம்ம எடப்பாடி ஐயா வீடியோ தாங்க இருக்கிறதுலயே ஹைலைட். எதுக்காக முதல்வர் இந்த அளவுக்கு பதட்டப்படுறாரு, எதுக்காக செந்தில் பாலாஜிய காப்பாத்த நினைக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சிட்டாருங்க. இதற்கு முன்பு அவர் கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே வருமான வரித்துறை ரெய்டு நடத்தினார்கள், அப்பொழுதெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. அதே போல மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திரு ராஜா அவர்களும் திரு கனிமொழி அவர்களையும் 2G ஸ்பெக்ட்ரம் போலிலே கைது செய்யப்பட்டனர். அப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது, அதுவும் மத்தியிலே ஆட்சியிலே இடம்பெற்றிருக்கின்ற பொழுதே அமலாக்கத்துறை சேர்ந்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டனர். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சகோதரியை கூட நேரடியாக திகார் ஜெயிலில் போய் பார்க்கவில்லை. ஆனால் இன்றைய தினம் இந்த செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டவுடன் இவ்வளவு பதற்றம் எதற்காக? மடியிலே கனம் இருக்கின்றது, வழியிலே பயம் இருக்கின்றது. இன்றைக்கு டாஸ்மாக் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 6000 மதுபான கடைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. அதில் 5600 பார்கள் இருக்கின்றன. அதில் சுமார் 3500 பார்களுக்கு டெண்டரே விட கிடையாது. சுமார் 2 ஆண்டு காலமாக இந்த முறைகேடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்துவது காவல்துறையின் கடமை. ஆனால் காவல்துறை இன்றைக்கு திமுகவுடைய ஏவல்துறையாக மாறிவிட்டது. ஆக 2 ஆண்டு காலம் முறைகேடாக பார் நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால், இதுபோல் தமிழகம் முழுவதும் 3500 கடைக்கு மேலாக முறைகேடாக பார் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் வருகின்ற வருமானம்லாம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு தான் சென்று கொண்டிருந்தது. இந்த செய்தியெல்லாம் செந்தில் பாலாஜி ஏதாவது அமலாக்கத்துறைக்கு தெரிவித்துள்ளார் என்றுதான் ஓடோடி போய் அவரை பார்க்கின்றார். அனைத்து அமைச்சர்களும் அங்கேயே தங்கி முகாமிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஆறு சொல்வது போல சொல்லிக் கொண்டிருப்பது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு சொல்வா போகவில்லை, இவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு செந்தில் பாலாஜி போய் ஆறு சொல்வதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஏன் முதல்வரே இது உண்மையா? முறைகேடா நடக்கிற 3000 பார்ல இருந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கமிஷன் வருதா? நான் சொல்லல, எடப்பாடி ஐயா சொல்லி இருக்கிறாரு. சரி அதை கூட விடுங்க, உங்க கட்சிக்காரர் RS பாரதி போட்ட வழக்க அவரே வாபஸ் வாங்கினது கூட தெரியாம தான் நீங்க இந்த வீடியோவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு நான் சொல்லல, அதையும் எடப்பாடி ஐயா தான் சொல்றாரு, நீங்களே கேளுங்க. அதோட என்னை பற்றி சில கருத்துக்களை நேற்றைய தினம் அவர் வலைதளங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது ஒரு குற்றம் சொல்ல வேண்டும் என்றால், குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொன்னால், அதை முழுமையாக தெரிந்து கொண்டு சொன்னால் பரவாயில்ல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய அடிமையாக இருக்கின்றவர் திரு RS பாரதி அவர்கள் என் மீது 4000 கோடி நெடுஞ்சாலைத் துறையிலே ஊழல் செய்ததாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இதை விசாரித்து விசாரணை அறிக்கையை சீலிட்ட கவரிலே உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று, அதன் அடிப்படையிலே லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரித்து அந்த விசாரணை அறிக்கையை மூடி முத்திரையிட்ட அந்த சீல் கவரிலே கொடுத்தார்கள் உயர்நீதிமன்றத்திலே. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதை பிரித்து படிக்காமல் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தார். உடனே நான் உச்சநீதிமன்றத்தை அணுகி அதற்கு தடை வாங்கினேன். பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தவுடன்
அங்கே தடையாணை நீக்க வேண்பதற்காக உச்சநீதிமன்றத்திலே வாதாடினார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்தது. மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்த வேண்டும். அதுவும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சீலிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையிலே வழக்கு நடைபெறும் என்று தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பின்படி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அந்த வழக்கு நடைபெற்று ஆரம்பித்தது. அப்பொழுது யார் திரு ஸ்டாலின் மூலமாக என் மீது ஒரு பொய்யான ஊழல் வழக்கை தொடர்ந்தாரோ திரு அரசுவாதி, அவரே முன்வந்து இந்த வழக்கை நான் வாபஸ் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அது கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். ஆனால் நான் அப்பொழுது நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கின் மூலமாக நாங்கள் குறிப்பிட்டோம், நான் இந்த வழக்கை நடத்துகிறேன், தொடர்ந்து நடத்துகிறேன், மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. அதுதான் நடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை போல இன்றைக்கு 2 நாட்களாக தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வர செய்தியை பாருங்கள், இந்த நாடே காரி துப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்சியை பற்றி. இப்படி சொந்த கட்சிக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு தெரியாம யார் என்ன செய்யறாங்க, யார் என்ன வழக்க போட்டாங்க, அதை நடத்துறாங்களா இல்ல வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படிங்கறத கூட தெரியாம சும்மா ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பேசி உங்க கௌரவத்தையே நார் அடிச்சிட்டாங்க உங்க கட்சிக்காரங்க. சரி, நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நார் அடிச்சிட்டீங்களா? சரிங்க, இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதான் அவங்களே மாறி மாறி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே. கடைசியாக ஒன்றே ஒன்று தான், நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணை நடக்க போகுது. அவர் வாயை திறக்க போகிறாரு, யார் யாரை மாட்டி விட போகிறாரு, யார் யார் பதவி போக போகுது, யார் யார் ஜெயிலுக்கு போக போகிறாங்க, இந்த ஆட்சியே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு தெரிய வரும். இனிதான் பல அரசியல் அதிரடிகள் நடக்க போகுது. எல்லாத்தையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.